Mad Rabbit, India's finest audio wearable brand. Starting at 999. Indian is back. Indian Tata is coming. Indian Tata is coming. Indian is back. 28 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே வைப்பு கொஞ்சம் கூட குறையல. சின்ன குட்டி குட்டி பசங்கள்லாம் 28 வருஷம் கழிச்சு தாத்தாவை பார்க்குறாங்க. இப்போதான் பேன் இண்டியா ஆக்டர்லாம் சொல்றாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேன் இண்டியா ஆக்டர் தான். இந்த மாதிரி ஜென்ரேஷன்லாம் எங்களுக்கு சான்ஸே கிடைக்கலனா 28 இயர்ஸ் முன்னாடி வந்த படம். இப்போ அந்த படத்தை செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே கண்கலங்கி இந்த சீன்லாம். இது படம் பாடம். இந்தியன் ஒன்ல ரஹ்மான் சார் மியூசிக் போட்டிருக்காரு, இதுல அனிருத் போட்டிருக்காரு ரெண்டாவது பாட்டில். எது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அப்போ உள்ள மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உள்ள பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா அனிருத் மிரட்டி இருப்பாரு. இன்னும் நம்ம இந்தியன் 2 பார்க்கல. இந்தியன் 2 பார்த்தாதான் அனிருத் சாரோட மியூசிக் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஏற மாதிரி பிடிச்சிருக்கு. தாத்தா வராரு அந்த சாங் வந்துட்டு எப்படி இருக்கு? தாத்தா வராது ஓகே. தாத்தா வராது அது பரா சாங்ஸ் அட்டகாசம். இவர் மாதிரி அவர் அதெல்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே யூனிக் ஸ்டைல்ஸ் இருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு பல திருப்பி ரிலீஸ் ஆயிருக்குது, எப்படி இருக்கு வைப்பு? இல்ல 28 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே வைப்பு கொஞ்சம் கூட குறையல. சின்ன குட்டி குட்டி பசங்க எல்லாம் 28 வருஷம் கழிச்சு தாத்தாவை பாக்குறாங்க. ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், செம்ம திருவிழாவா நாங்க கொண்டாடினோம். அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கான தகுதியே கிடையாது. அவருடைய இதை டச் பண்றதுக்கு யூனிவர்ஸ்லி ஆள் கிடையாது. அது வந்து அங்கே ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான், அந்த ஹிந்தி ஆர்டிஸ்ட் சொன்ன மாதிரி யூனிவர்ஸில் இப்படி ஒரு பிறவி, 7 ஜென்மத்துக்கு பிறக்க வேண்டிய ஒரு பிறவி, இந்த பிறவியில் ஒரே பிறவியில் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. இன்னும் அடுத்தடுத்துமே திருவிழா தான். இந்தியன் 2, இந்தியன் 3, டெக் லைஃபு, அடுத்து பிரபாஸ் படம், ஃபுல்லாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை திருவிழா கோலம்தான். இனிமே உலக நாயன் அவர்களுடைய திருவிழா தான், அதெல்லாம் நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்தியன் 1ல ரஹ்மான் சார் மியூசிக் போட்டிருக்காரு, இதில் அனிருத் போட்டிருக்காரு ரெண்டாவது பாட்டில். எது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அப்போ உள்ள மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உள்ள பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அனிருத் மிரட்டியிருப்பார். அதை கமல்லே வந்து அவங்களாம் படம் பார்த்துருப்பாங்க. படம் பார்த்துட்டு சொன்னார், படம் வந்து சங்கர் சார் சொன்ன மாதிரி தான், படம் எவ்ரி மூமெண்ட்ஸும் நீ பயங்கர என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதுவும் பெரிய லெவல் ஹிட் ஆகும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. இப்போதான் பேன் இண்டியா ஆக்டர்லாம் சொல்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேன் இண்டியா ஆக்டர் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருவார். எங்களுக்கு இப்போ நாங்களாம் அந்த படம் பார்த்து அதுக்காகத்தான் ஒவ்வொரு டைலாக் ஏற்ற மாதிரி உள்ள பேப்பர் ஷர்ட்லாம் வச்சு அடிச்சது. பட் அவங்களுக்கு வந்து ஓ இந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்கா இந்த மாதிரி பண்ணியிருக்காரான்னு. ஏன்னா அவ்வளவு மேக்கப் நடுவில் வந்து அந்த ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது நடிக்கிறதுன்றதெல்லாம் சாத்தியமான விஷயமே கிடையாது. அதை அவர் கமல் சார் வச்சுட்டே தான் சொன்னார். சங்கர் சார் அவ்வளவு தூரம் மேக்கப் போட்டு கண்ணு தனியாக நடிக்குதுங்க, கண்ணு அது எப்படி யாரால அங்கே முடியும்? 361வதுன்னு ஒரு டிகிரி இருந்தால் அது கமல் சார் மட்டும்தான். யூனிவர்ஸில் 360க்கு மேலே போய்கிட்டு இருக்காரு இந்த ஏஜ்லையும். அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்காக நாங்கள் விழா எடுத்துக்கிட்டே இருப்போம். இந்தியன் 1ல வந்துட்டு நிறைய ஸ்டன்ஸ் மாதிரி நிறைய பண்ணியிருந்தாரு. இந்தியன் 2ல இந்த மாதிரி நிறைய இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? கண்டிப்பா இருக்கும். அதான் சொன்னாங்களா, அன்பறிவு மாஸ்டர் இருக்காரு, அவர் ஃபைட் குரூப் பின்னிருவார், பீட்டர் ஹேண்ட் இருக்காரு, இன்னொரு ஃபாரின் மாஸ்டர் இருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு உள்ள ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி, 2K ஹிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, சரி இப்போ இந்த படம் ரிலீஸ் பண்ணதே இதை பார்த்துட்டு அடுத்து 2 பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கனெக்டிவிட்டி செம்மையா இருக்கும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை கண்டிப்பா அது சொன்ன மாதிரி தான், நேர்மையின் அடையாளம் உலக நாயன் அவர்கள். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் இருக்கு. அதெல்லாம் சொல்லி மாளாதுங்க, 1 வாரம் 10 நாள் செலிப்ரேஷன் இருக்கு. நீங்கள் எப்போ வந்தாலும் திருவிழா குளம்தான், ஃபுல்லாக வந்து பந்தல் போட்டு வாழைமரம் கட்டி தேட்டர் உசரத்துக்கு கெட்ட விட்டு வச்சு அவர் கால் கட்ட அந்த காலை விரிச்சு நிற்கிறார் இல்லையா, அதுக்கு நடுவில் தான் ஆடியன்ஸே உள்ளே போகணும். காலுக்கு நடுவில் தான் ஆடியன்ஸ் டிக்கெட் கிழிச்சிட்டு உள்ளே போகணும். அப்படிலாம் பிளான் பண்ணியாச்சு. ஃபுல் சீரியல் செட்டு, டிஜே, தாரத்தப்பட்ட ஒரு நாள் கரகாட்டம், ஒயிலாட்டம் அடித்து நிமித்தி ஆண்டவர் வந்து அப்படியே குளிந்து போகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம். மொத்தம் எத்தனை பேர் நான் டிஷர்ட் நீங்கள் கொடுத்து எவ்வளோ பேர் கூட்டு வந்திருக்கீங்க? எவ்வளோ வந்திருக்காங்க? இன்னைக்கு நம்ம மன்றத்துலேருந்து வந்தாங்க எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் டிஷர்ட் இதுக்காக ரெடி பண்ணி பண்ணது. இன்னைக்கு ஒரு பைக் ரைடெல்லாம் பிளான் பண்ணோம், பட் அதுக்கான மழை காரணமாக பண்ண முடியல.
ஒரு வாட்டியா தியேட்டர்ல வந்து பாருங்க, ரீரிலீஸ் ஆயிருக்கு. சோ தயவு செஞ்சு பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க எக்ஸ்பீரியன்ஸ். ரஹமான் சார் தான் ஃபர்ஸ்ட் இது போட்டிருந்தாரு, நம்ம எல்லாத்துமே அந்த பாடல்கள் நிறைய கேட்டிருப்போம். இப்போ வந்து தாத்தா வரார் போட்டிருந்தாரு, அனிருத் போட்டிருந்தாரு, தாத்தா வரார் போட்டிருந்தாரு, பாரா போட்டிருந்தாங்க. எது வந்து உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு? இன்னும் நம்ம இந்தியன் 2 பார்க்கல. இந்தியன் 2 பார்த்தாதான் அனிருத் சாரோட மியூசிக் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம அது வரைக்கும் நம்ம அதை பத்தி எதுவுமே பேச முடியும். இந்தியன் 1 நம்ம பார்த்தோம், ரஹமான் சாரோட கேட்டு கேட்டு நாடி நரமெல்லாம் ஊறி போனதால நம்ம ரொம்ப அதை என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா அனிருத் சார் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, பாரா சாங் வந்து லைட்டா ரஹமான் சார் போட்ட அந்த ஒரு ஃபீலிங்ல வந்து அனிருத் கொடுத்திருந்தாருங்கிற மாதிரி இருந்து சில பேர் சொல்றாங்க. பேஸ் வந்து பேட்ரியாட்டிசம் ப்ரோ, அது வந்து அவங்கவுங்க ஸ்டைல கொடுத்துருக்காங்க, அதுதான் இங்க ஸ்பெஷல். அவரை மாதிரி இவரு, இவர் மாதிரி அவரு, அதெல்லாம் கிடையாது. ரெண்டு பேருமே யூனிக் ஸ்டைல்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு? இப்ப நிறைய ரீலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப இந்தியன் 1 வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கு கமல் சார் ஃபேன்? பயங்கர ஹாப்பியா இருக்கும். நீங்க செலிபிரேஷன் பாத்திருப்பீங்க வீடியோஸ்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா 28 இயர்ஸ் கழிச்சு திருப்பி இந்தியன் வருது தியேட்டருக்கு. இந்தியன் 2 வந்து இன்னும் 1 மந்த்ல கூடிய சீக்கிரம் ரிலீஸ். ஸோ அதுக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ஆடியோ லான்ச் நீங்க பாத்திருப்பீங்க, எவ்வளவு பிக்அப் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு ஹைப்பை. ஸோ அதே டைம்ல இந்தியன் 1, ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க எங்க மாதிரி ஜென்ரேஷன்லாம் எங்களுக்கு சான்ஸே கிடைக்கல. ஏன்னா 28 இயர்ஸ் முன்னாடி வந்த படம், இப்போ அந்த படத்தை செலிப்ரேட் பண்றாங்க, இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க நிறைய ரீ ரிலீஸ்ங்கிறனால சொல்றேன், நாளைக்கு கில்லியோட 50th டே ஓப்பன் பண்ண எல்லா ஷோவுமே ஃபுல்லு. 50th டேங்கிறனால 50 ரூபீஸ் டிக்கெட் போட்டிருந்தோம். பயங்கர ப்ரெஷர் எனக்கு வந்து கில்லி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் போது, அப்பா இருக்கும் போது உதயன் தியேட்டர்ல வந்துச்சு அந்த படம், அப்போ நம்ம தியேட்டர்ல இல்லை. அப்போ ஆல் ஓவர் எப்படி அந்த ப்ரெஷர் இருந்துச்சோ, இந்த ரீ ரிலீஸ் ஆகும் போதும் ப்ரெஷர் அப்படியே இருந்துச்சு. இப்போ 50th நாளுக்கும் அந்த ப்ரெஷர் அப்படியே இருக்கு. 50th நாளைக்கு டிக்கெட் வேணும்னு அத்தனை பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ பயங்கர ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ படங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்க பாடல்கள்லாம் திருப்பி வந்துட்டு ஒன்ஸ் மோர் போடுறீங்களா? இந்தியன் 1க்கு எந்த பாட்டு ஜாஸ்தி போட்டீங்க? இந்தியன் 1க்கு வந்து அந்த செகண்ட் சாங். நிறைய பேர் என்ன சாங் போடணும்னா, ஒரு ஏன்னா இந்தியன்ல வந்து எல்லா சாங்குமே ஹிட், எப்படி கில்லியில வந்து எல்லா பாட்டுமே ஹிட்டோ, இந்தியன்ல எல்லா பாட்டுமே இருக்கு. ஸோ டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா, ஸோ அந்த பாட்டை வந்து இந்த ஷோல போட்டோம், அடுத்த ஷோல வேற பாட்டு. ஸோ ஒரு ஷோக்கு ஒரு பாட்டு போடுவோம். ஓகே சார், இப்போ கமல் சாருடைய அந்த டான்ஸ் அந்த ஸ்டண்ட்லாம் வந்துட்டு இந்தியன் 1ல பயங்கரமா இருந்திருக்கும், அதுவே வந்துட்டு இந்தியன் 2ல எந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பயங்கரமா இருக்குங்க இந்தியன் 2. எனக்கு ஒரு போஸ்டர் பார்க்கனா, நீங்க நம்ம பார்த்துருந்தோம் கமல் சார் எவ்வளோ அவர்ஸ் ஆகுது அந்த மேக்கப் போட்டு, தன்னை மெனகெட்டு எவ்வளோ பண்ணி நடிக்கிறாரு. ஏன்னா மக்களை சந்தோஷப்படுத்தணும், அவர் ஃபேன்ஸை ஹாப்பி படுத்தணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நான் வந்து விஸ்காம் படித்தேன், ஸோ நீங்கள் சினிமா கற்றுக்கணும்னா கமல் சார் படம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்தியன் 2க்கு பயங்கர வெயிட்டிங். இப்போ ரீலீஸ்க்கு மட்டும் தான் வந்து பாடல்கள் வந்து ஒன்ஸ் ஓர் போடுறீங்க, இப்போ இந்தியன் 2 வந்துச்சு அதில் ஏதாவது பாடல்கள் கண்டிப்பாக போடுவோம். மக்கள் கேட்டாங்கன்னா மக்கள் கோரிக்கையை முன்னிட்டு கண்டிப்பாக போடுவோம். 28 வருஷம் கழிச்சு வந்துருக்குது, இப்போ செகண்ட் பார்ட் எதிர்பார்த்துங்களா? நல்லா நல்லா ஃபர்ஸ்ட் டே என்ஜாய் பண்ணவே என்ஜாய் பண்ண எல்லாருமே, நல்லா அருமையா இருக்கு இதெல்லாம். கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ப பார்த்த மாதிரி அந்த அந்த பழைய கமல் சார் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அப்படியே கண் கலங்கிச்சு இந்த சீன்லாம். டிஷர்ட்லாம் போட்டிருக்கீங்க, பிளான் பண்ணி கொண்டு வந்து போட்டுருந்துருக்கீங்களா? ஆமாம் சார், இந்த வந்து இது பண்ண தோசம் பண்ண அந்த சார் ரோபோ சங்கத்தை தான் எல்லாம் பண்ணி இது பண்ணியிருந்தாரு உள்ள எல்லாமே, அது அதே போல இது ஃபீல் பண்ண எல்லாம். இது படம் பாடம் 96ல வெளியாயிச்சு, அப்போ நான் 9th படிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போட போனேன், அப்போ ஒரு சந்தோஷமா இருந்தது. இப்போ நான் மட்டும் வந்து பாக்குறேன், ஃபேமிலி எல்லாமே ஊர்ல இருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் இவரே வந்துதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். யாரு ரகுமானி சார் இசை வந்துதான் நல்லா இருந்துச்சு. இந்த இருந்தாலும் பார்ப்போம், அனிவித்து இது பண்ணுவோம், பார்ப்போம். நல்லா இருக்கு படம். 28 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆண்டரை பாக்கிறதுக்காக வந்தோம், ரொம்ப எக்ஸைட். காலைல 8 மணிக்கெல்லாம் வந்தோம், ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் 1 மாதிரி இன்னும் 2க்கா வெயிட் பண்றோம். அந்த 28 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸோ எல்லாமே பயங்கரமா இருக்குது. சங்கர் சார் ஹேட்ஸ் ஆஃப், தலைவர் ஆண்டவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்தியன் 1 பிடிச்சிருக்கு, இந்தியன் 2 அப்புறமா பார்க்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதான் பிடிச்சிருந்துது. எனக்கு பச்சை கிளியே தோடுனா பிடிச்சிருக்குது. பிடிச்சிருந்தா அது எல்லாம் 90s கிட்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? டிஷர்ட்லாம் போட்டிருக்கீங்க. எனக்கு ஏற்கனவே உள்ள படம் பாக்குற ஃபீல் புதுசா ஏதோ ஒரு மூவி லான்ச் பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு ஆக்டரோட
நான் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன் தியேட்டரில், பட் ஒரு ஆக்டரோட மூவி ரீ ரிலீஸ் பார்க்குறேன், நிறைய மூவி ரீ ரிலீஸ் ஆச்சு, பட் ஆனால் கமல் சாரோடது கண்டினியூட்டியாக மூணாவது படம் நான் இப்போ தியேட்டரில் பார்க்குறேன், வேறு எந்த ஆக்டரோடது ஸ்டில் நான் ரீ ரிலீஸ் பார்க்கல தியேட்டரில். அப்போ அப்பயும் அவ்வளோ காட்டும் போது இந்த ட்ரெண்டு கரண்டில் உள்ள சொசைட்டிக்கு அவங்க இன்னும் பெஸ்ட்டாக காட்டுவாங்கன்னு ஐ ஹோப். ஸோ எல்லாருமே மஸ்ட் தியேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்தியன் ஒன்னை வந்து பாருங்கள் அண்ட் தென் இந்தியன் டூ, அதையோட கண்டினியூட்டி பார்க்கும்போது இல் பி என்ஜாய். எனக்கு எப்பயுமே பிடிச்ச சாங்ஸ் தான். அப்புறமா அவர் அந்த முடியை தூக்கிவிட்டே இருப்பார் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த கத்தி எடுப்பார்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்பே ஃபேர்வெல் டேக்கு பார்த்த படம், அந்த ஞாபகங்களாம் வந்துச்சு. ப்ளஸ் வந்து பாட்டுகள் ஒவ்வொன்றும் இந்தியன் படத்தில் எல்லா பாட்டுமே மனப்பாடம். இன்றைக்கி இப்போ பார்க்குறப்ப கூட எல்லா பாட்டும் மனப்பாடமாக பாடிக்கிட்டே தான் இருந்தேன். மறுபடியும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த பழமை மாறலை அந்த ஸ்டைல் இது, எங்களையே பழைய அந்த எங்களோட டீனேஜுக்கு கூட்டு போன மாதிரி இருக்குது. இப்போ பார்த்துட்டு வந்தது பழைய நினைவுகள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து பார்த்தோம், இன்றைக்கி ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்தியன் டூலேயும் வந்துட்டு கமல் சார் வந்து அதே மாதிரி ஸ்டண்ட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த ஏஜில் கூட? கண்டிப்பாக பண்ணுவார் சார், ஏன்னா விக்ரம்லேயே ஏற்கனவே கலக்கியிருக்கார் விக்ரம் டூவில், அதே மாதிரி இந்தியன் டூலையும் கலக்குவார்ன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் எது பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும் மேக்ஸிமம். படம் வந்து மஜாவாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்கலாம், நாட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு இந்தியன் டூ வந்துடும், அதில் வந்துட்டு அனிருத் வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு, இதில் ஏஆர் அம்மன் போட்டிருக்காரு, எந்த மியூசிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது செகண்ட் பார் அனிருத் போது நல்லா இருக்குது சார். சூப்பர். அவர் எந்த இதுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏஆர் ரஹ்மானோடதா இல்ல அறிஞர்தோட? ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் பிடிச்சிருக்குது இது. அது அது ஒரு பட் ஓரளவுக்கு பரவாயில்ல அதோட. ஓகே, தாத்தா வராரு அந்த சாங் வந்துட்டு எப்படி இருக்கு? தாத்தா வராது ஓகே, தாத்தா வராது அது பரா சாங்ஸ் அட்டகாசம், பட் பிஜிஎம் பார்க்கணும், பிஜிஎம் பார்க்கணும். பட் இந்த படம் திருப்பி பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அசிமா இருக்கு. காலையில வந்து ரோபோ சங்கர் சார் உள்ள அட்டாசம் பண்ணாரு. பாராவும் கம் பேக் இண்டியனும் வந்துட்டு லைட்டா ஏஆர் ரஹ்மானோட டச் இருக்குது அனிருத் கொடுத்தது. பாரா வந்து இந்த தகுமன் சார் போட்ட மாதிரியே தான் இருக்கு, பட் படம் வந்த பிறகுதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா ரீச் ஆகும் படம். ஏஆர் ரஹ்மான் சார் அடிச்சுக்க முடியாது, அவரை மாதிரி போட முடியாது, பரவாயில்ல. இவரும் நல்லா அனிருத் நல்லா போட்டிருக்காரு, வராரு தாத்தா வராருன்னு போட்டிருக்காரு, சூப்பரா இருக்கு, எக்ஸைட்டா இருக்கும். அதுவும் வைப் கொண்டு வர வேண்டியதுதான். அனிருத் போட்டிருக்காருல்ல, அது பிடிச்சிருக்கா இல்ல ரஹ்மான் சார் போட்டது பிடிச்சிருக்கா? இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு ரஹ்மான் சார் போட்டிருந்தேன். எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது? அந்த பச்சை கிளி. இது வந்து வீட்டுல இருக்கப்பே முணுமுணுக்கிற பாடல்கள் இந்தியன் ஒண்ணு, இனி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் இந்தியன் டூ பாட்டு எப்படி இருக்குன்னு. இந்தியன் டூ பாட்டு கேட்டீங்களா? தாத்தா வராரு இல்ல கேட்கல, ஒன்றன்ஸ் வரிகள் தான் கேட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு வரிகளை ரசிச்சு கேட்கல. இப்போ எந்த இந்த அஞ்சு பாட்டுலையுமே எந்த இடத்துல எந்த லைன் ஒன்ற அளவுக்கு மனப்பாடமாக வச்சுருந்தோம் நாங்கள் டீனேஜாக இருந்ததுனால, அது மாதிரி மனப்பாடம் பண்ணி பாட முடியுமான்லாம் தெரியல. ஆனால் ஒவ்வொன்றும் அருமையான வரிகள் இந்தியன் ஒன்ல, இதே மாதிரி இந்தியன் டூ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பாடுவீங்களா ஏதாவது பாட்டு? மனப்பாடமா பாட தெரியுமா? பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலும் மலியோடு எல்லாருமே பிடிச்சிருந்து. ஏஆர் ரஹ்மானும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே வைபு செம்மையாக தான் இருக்கு. கேட்டாலும் எஸ்பெக்டரா அனிருத்து பயங்கரமாக பண்ணிருக்கிறாப்புல, கேட்கும் போது வந்து இந்த ஆளு மாடோல் மாதம் வந்து இல்லை அதோட வைபு லைட்டாக மிஸ் ஆகி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவர் பாட்டுனாலே நல்லா தான் இருக்குது. ஏஆர் ரஹ்மான் சாங் இந்த ரயன் படம் வந்ததுல தனுஷ் படம் பஸ் பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ஏன்னா அந்த அவ்வளோ டெப்த்தாக பாடியிருக்கிறாப்புல. ஓகே, தாத்தா வரார் சாங் எந்த பாட்டில் வரும்னு நினைக்கிறீங்க, எந்த இடத்துல வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த அவர் என்ட்ரன்ஸ் வரான்ல, என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்கல்ல அந்த சான்ஸ் என்ட்ரி, கமல் சாரோட என்ட்ரி என்ட்ரியில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் செகண்ட் பாட்டு வயசான மாதிரி வரல, அவருக்கும் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இப்போ சார் ரெண்டாவது பாட்டு எதை எதை பற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி தான் 30 ஜென்ரேஷனில் எழுதுகிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்போ இதுக்கு எல்லாமே 35 நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. மெயினாக அந்த எல்லாத்து கரப்ஷன்ஸு அதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஊழல்லாம் நடக்குதுல்ல ஸ்பெசிஃபிக்காக, இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஊழல்லாம். இந்தியன் 3 வேற வரப்போதா, அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. வேணா பெரிய பாட்டு இல்லை, ரெண்டாவது வரப்போதில்ல. இந்த உலகத்தில் எவ்வளோ நடிகர் இருக்காங்க, ஆனால்
என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளர் சிலன்னு ஒன்று இருக்குது பீச்சில், அதுக்கு திரை உலகத்தில் உழைப்பாளர் சரன்னா அது கமல் சார் தான். திரை உலகத்தில் உழைப்பாளர் சரன்னா கமல் சார் தான். கமல சார் வந்து இவ்வளோ ஒரு மனுஷன், எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும், இவர் மனுஷனா கடவுளா, ஏன்னா கடவுளுக்கு கூட இவ்வளோலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஏன்னா நடிப்பு, டான்ஸு, பரதநாட்டியம், தெலுங்கில் பேசுது, ஹிந்தியில் பேசுது, ஹேர் ஸ்டைல், எந்த மாரி ஹேர் ஸ்டைல் வச்சாலும் சரி தான். அதாவது ஒரு முடி வெட்டுற கடைக்கு போனால் கூட அந்த முடி வெட்டுற கால தான் கமல் ஸ்டில்ல தவிர வேறு ஸ்டில்லே வைக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறார் கமல் சார். அவர் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நாங்கள்லாம் அவரை பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை காட்டுறதே எம்ஜிஆருக்கு அப்புறம் கமல் சார் தான். கமல் சார் வந்து ஒரு 100 நடிகருக்கு சமானம். ஒரு 100 நடிகருக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே கமல் சாருக்கு தெரியும். அந்த தெரிஞ்ச விஷயத்த அதை வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா பணத்துக்கோசம் நடிக்கிற நடிப்பு இல்லை கமல் சார். அவரோட திறமைக்கு அவருக்கு கொடுக்குற சம்பளம், நாங்கள் கொடுக்குற சம்பளம், நாங்கள் உழைச்சி டிக்கெட்டு வாங்கி எடுத்துகிட்டு போகிற சம்பளம் கமல் சாருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த காசு வேறு யாரும் எந்த நடிகருக்கும் பிரயோஜனமாக இருக்காது. Bad Rabbit, India's finest audio variable brand, starting at 999.